ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்றில் உள்ள சிறுவினா தான் பார்க்க போகிறோம். சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. ஒளிக்கோலம் எந்த தொன்மையான மொழியும் சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்து தான் தொடங்குகிறது. மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலைவடிவம் கொள்கின்றன. இதுவே பாடலின் ஒளிப்பின்னலாகும். எழுத்துக்கள் எழுப்பும் ஒளிக்கோலம், படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. இந்த சங்க பாடலில் படாம் கெடா கடா ஆகிய சொற்களில் வன்மையான உணர்ச்சியை காட்டும் விதத்தில் பேட தேக்க ஆகிய சொற்கள் வந்து ஒளிக்கோலம் செய்யும் அழகினை காணலாம். சொல் மீண்டும் வந்து எழுப்பும் ஒளிக்கோலம், புனரின் புணராது பொருளே, பொருள் வையின் பிரியின் புணராது புணர்வே. இச்சங்க பாடலில் புனர் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒளிக்கோலம் செய்யும் அழகை காணலாம். மீண்டும் மீண்டும் வந்து சில ஒளி எழுப்பும் கோலம், நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. இந்த சங்க பாடலடியில் தகரமும் நகரமும் அமைந்த தந்தை என்ற சொல் நான்கு சீரிலும் நான்கு முறை அமைந்து சந்தனயத்தோடு ஒளிக்கொளம் செய்யும் அழகு எவருள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும். செகண்ட் க்வெஸ்டின், செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமில்லாம், தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. கதிரவன் தன் கதிர்களை சுருக்கி கொண்டு மேற்கு நோக்கி மறைவது இயற்கை. ஆனால் கவிஞர் செம்மைமிகு சூரியன் மாலையில் மலை முகட்டில் தன் தலை சாய்க்கிறான் என்கிறார். கதிரவனின் கதிரொளி பட்டு வானமெனும் காடெல்லாம் பூக்காடாய் மாறின என்று சிற்பி நயம்பட விளக்குகிறார். தேர்ட் க்வெஸ்டின், ஏங்கொழி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுற்றி பொருள் விளக்குக. இடம் இப்பாடலின் அடி தண்டியலங்காரம் எனும் அணி இலக்கண நூலின் பொருள் அணி இயலில் இடம்பெற்றுள்ள உரை மேற்கோள் பாடலாகும். இதன் ஆசிரியர் தண்டி ஆவார். பொருள், மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே பொதிகையில் பிறந்து சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் இருளை போக்கும் தமிழே உனக்கு நிகர் இல்லை என்கிறார். கடலால் சூழப்பட்ட இந்நில உலகின் இருளை போக்கும் கதிரவனைப் போல அக இருளை போக்கும் தமிழ் மொழிக்கு நிகர் எம்மொழியும் இல்லை என்பதாகும். ஃபோர்த் க்வெஸ்டின், பின்வரும் இரு பாக்களின் கருத்துக்களில் உள்ள வேற்றுமையை எடுத்துக்காட்டுக அப்படின்னு கொடுத்து நன்னூல் சிற்பி பாலசுப்ரமணியம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட ஆன்சர், நன்னூல் பழையவற்றை ஒதுக்கி புதியவற்றை புகுத்த வேண்டும். தேவையற்ற சொல் பொருள் வழக்கம் எல்லாம் கால மாறுதலுக்கு ஏற்ப புதிய சொல் பொருள் வழக்கம் தேவை. சிற்பி பாலசுப்ரமணியம், பழமை செயல்பாடுகளுக்கு புதிய வடிவம் கொடுக்க வேண்டும். தமிழ் தாயின் பழமை மிகு செயல்பாடுகளுக்கு புதிய வடிவம் கொடுத்து தமிழ் குயிலை மெய்சிருக்குமாறு பாடவா அப்படின்னு எழுதிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.